அந்தயா எஜமான். அருணா இன்னும் வரலையா? இல்லைங்க, காலையில பெரிய வண்டியை எடுத்துக்கிட்டு யாரோ சினேதி வீட்டுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போச்சு. அதோ அப்பா இப்ப தாம உன்னை பத்தி கேட்டாரு. ஆமா, ஏன் இவ்வளவு நேரம் வந்துப்பா? என் ஃப்ரெண்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ரொம்ப வற்புறுத்தினாப்பா. அதனாலதான். ஏன் இருந்து சாப்பாடே சாப்பிட்டு வர்றதான? அருணா, நீ என்ன கேட்காம வெளியே தனியா போக கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? தனியா போகல, டிரைவரோட தான் போனேன். டிரைவர் தான் உனக்கு துணையா? மாமா, நீங்க கொடுக்கிற செல்லத்துலதான் இவ இப்படி ஊரை சுத்திட்டு வர்றான். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சுகுமார். தப்போ ரைட்டோ, பெண்களுக்கு வெளியில என்ன ஜோதி? வீட்டோட அடங்கி கிடக்க வேண்டியதானே. உங்களுக்கு உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது மாமா. ஏ டிரைவர், இனிமே என்ன கேட்காம வெளியில கார் எடுத்த உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். அப்பா, இந்த காவலும் கட்டுப்பாடும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? உன் நலத்துக்கு தான் அவனையும் ஏதோ சொல்றான். போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிடு போமா. என்னதான் இருந்தாலும் தம்பி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கடுபிடி பண்ண கூடாதுங்க. பைத்தியக்காரன், ஆணுக்கு பெண் அடங்கி இருக்கணும் நினைக்கிறான். போக போக தானாகவே திருந்திடுவான். கண்டையா, சின்ன வயசுல அக்கா இவனை என்கிட்ட ஒப்படைச்சுட்டு செத்துட்டான். அண்ணியில இருந்து இவனை நானே வளர்த்தேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மோட்டார் கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு எனக்கு எவ்வளவோ ஒத்தாசியா இருக்கான். பொறுப்புள்ள ஏதோ நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அருணாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். நிம்மதியா இருக்கும். எல்லாம் மனம் போல நடக்கும் ஏஜமா. சரி, நீ போய் அருணாவுக்கு வேண்டியதை கவனி. சரி. என்னம்மா சாப்பிடாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேண்டாம். அட, நீ என்னம்மா அத்தா ஏதோ கோபத்துல சொல்லுது, அதுக்காக போய் கோவிச்சுக்கிட்டு. அத்தா, என் சந்தோஷத்தை குறுக்க நிக்கிற சனிய. இந்தியன் ஐஸ் புக், ஆல் இண்டியா ஒரிஜினல் சார். ஐஸ் புக் சார். இதுதான்டா நாணயம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம் தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். மனிதன் வாக்கை காக்க உதவுவது சொந்த நாணயம். மனிதன் சொந்த நாணயம். வயத்து பசியை தீர்த்து வைக்கும் இந்த நாணயம். மனிதன் வாங்கும் கடனை கொடுக்க சொல்லும் சொந்த நாணயம். தம்பி, நாணயம் மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணயம் மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. அதை உடனடியாய் மனைவி பேரில் எழுதக்கூடாது, உயிலும் எழுதக்கூடாது. கருப்பு மார்க்கெட் செய்து
பணத்தை திரட்டக்கூடாது, போர்ட்டில் காசுக்காக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. தம்பி, நாணய மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம், அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணய மனுஷனுக்கு அவசியம். நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது, நம்மை நம்பி நோக்கு திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. நாணயத்தை பேச்சில் மட்டும் காட்டக்கூடாது, நம்மை நம்பி நோக்கு திருட்டு கணக்கு எழுதக்கூடாது. மானம் போக்கும் லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது, லஞ்சம் எதிலும் வாங்கக்கூடாது. காளை மாடாய் உழைத்தே சாப்பிட தயங்கக்கூடாது. தம்பி, நாணய மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம், அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணய மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டா அவன் தெரிந்துடுவான். எனக்கும் அவருக்கும். ஆமா, அவன் உன் மேல உயிரியே வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு மட்டும் வேற யார் இருக்காங்கம்மா? நம்மதானே ஆதரவு. என் கண்ணாலே பார்க்க வேண்டாமா? அதுக்காகத்தானம்மா உன் கல்யாணத்துக்கு கூட சீக்கிரம் ஏற்பாடு செய்துக்கிட்டு. அது இருக்கட்டும், நீ போய் உன் வரையில படுத்து தூங்க போம்மா.
உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டா உன் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும், சுதந்திரம் பறிபோய்விடும். உன் ஆசை அவளார் அத்தனையும் நானும் தான். அருணா, மனமில்லா மலர், நிலவில்லா வானம், நீரில்லா நதி, சுதந்திரமில்லா மனிதன், இவைகள் இருந்தும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். அடிமையாக 1000 வருடங்கள் வாழ்வதை காட்டிலும் சுதந்திரமாக ஒரு கணம் வாழ்ந்தால் போதும், ஒரே ஒரு கணம். அருணா, அந்த ஜீவன் ததும்பும் ஒரு கணத்தை தவறவிடாதே, தவறவிடாதே. அவள் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகியிருக்காது ஏஜமா. நீங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நினைச்சு வேதனைப்படாதீங்க ஏஜமா. தம்பி எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடும். ஆமா மாமா, நான் தேடி கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலையப்படுங்க. கதையா கார் எடுக்க சொல்லு, வர்றேன் மாமா. மறந்தேன். ஒரு அறையனா இருந்தா கொடுங்கடா. ஏன்பா, கால்னா கொடுத்தா வாங்க மாட்டியா? கட்டாதுங்க. ஆமா ஆமா, எப்படி கட்டும்? விலைவாசி இருக்கிற இருப்புல அங்க 5-6 பேரு புழைக்கணுங்க. வேண்டாம், உன் கை கால் நல்லா இருக்கு, ஆளு நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற. என்ன அங்க பண்றது? வேலை கொடுத்தா செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சாமி, நீங்க ஏதாவது வேலைகள? வேலையா? அவசியம் கொடுக்கறப்பா. என்னோட நிர்வாகத்தின் கீழ் இந்த ராஜ்யம் வரட்டும். அப்ப உடனடியா முதல்ல உன்னோட குறைய தீர்க்கிறேன். இந்த இத வாங்கிக்கிட்டு ஆள விடு. வரனா குடு சார். ஏன்பா, இந்த காரை கொஞ்சம் அந்த பெட்ரோல் பம்ப் வரைக்கும் தள்ளிட்டு வரையா? காரையா? அட, இதே வந்து தள்ளுவான் சாமி. அட, சும்மா இல்லப்பா, காசு தரேன். அட போ சாமி, காசு கொடுத்தாக்க. டேய், இங்க வாங்க. ஏதாவது வேலை கொடுத்தா செய்யறேன்னு சொன்னவன் நீ தானே? இங்க வாடா. மரியாதையா என்னோட அரையனாவ குடு பிடிக்குது. காசா? அரையனாவா? ஏழு சாமி, தூக்கிட்டு வர்றேன். என்ன தபாக்கிறியா? எடுறா காசு. என்ன சாமி, உன்ன சொல்லி குத்தம் இல்லடா. என்ன போல முட்டாளுங்க உலகத்துல அதிகமா இருக்கும் போது நீ ஏண்டாப்பா வேலை செய்யணும்? நீ சுகவாசி, எடு காசு. சரிதான் போ சாமி, இந்த நீயே பொழைச்சு போ. அடையப்பா வள்ளல், நான் தள்ளிட்டு வரேன் சார். Thank you.
ஏன்பா இதுக்கு மேல எவன் தருவான்? இல்ல சார், எனக்கு பணம் வேணாம், ஏதாவது வேலை இருந்தா வேணும். வேலையா? எங்கிட்ட எதப்பா வேலை? இல்ல சார், நான் படிச்சுவேன், கிராஜுவேட் ஆகினால தான் கேக்குறேன். சாரி, இந்த வச்சு. பரவாயில்லையே, இந்த மாதிரி நாலு கார் நின்னுச்சுனாக்க நாலு நாளைக்கு பொழுது தள்ளலாம் போல இருக்கு. ஓவலா? அந்த பேரை கேள்விப்பட்டே பல ஆண்டுகள் ஆகின்றனவே. உன்னை நம்பி நான் ஒரு ஆத்மா இருந்தேன், இப்ப ரெண்டு ஆத்மாவுக்கு அடைக்கலாம் அழிக்கணும்டா எங்கப்பா. ஏக சக்கராதிபதி. பயப்படாத, பல் தொலைக்கியாச்சா? அந்த பழக்கமாவது உண்டா? போட்டும், இது ஆறி போயிட போகுது, முதல்ல அந்த காரியத்தை முடிச்சுக்கிட்டு. செங்கல் அப்படியே ஸ்மூத்தா பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், இதால பல்ல தொலைக்கலாம், பல்லும் வெள்ளையாகும், பணத்துக்கும் செலவு இல்லை.
இவ்வளவு சாப்பிட்டு பழக்கம் இல்ல, பாதி போதும். நீடு உழிவாள். என்ன இது? டீ, டீங்கிற ஒரு திரவ பதார்த்தம். வாட என்னமா மாதிரி இருக்க? அடடா, அது ஸ்பெஷல். நான் இதத்தான் தினம் அமிர்தம்னு நினைச்சு அனுபவிச்சு குடிக்கிறேன். அம்மா, நீ யாரு? எங்க இருந்து வர்ற? இங்க எப்படி வந்த? எதுக்காக வந்த? ஒண்ணுமே புரியலையே. ஏ கருணா? இல்ல அருணா. ஏதோ ஒண்ணு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. ஆமா, நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? இல்ல, நடந்து வந்த. அது சரி, ஏன் வந்த? ஏன் வந்தேன்னு கேக்குறேன். சரி, வா உங்க வீட்டுக்கு போகலாம். ஊஹுமா, அப்போ இங்கே வா, இருக்க போற என் கூடயா? அட கடவுளே, என் கதி என்ன ஆகிறது? அம்மா, நீ என் கூட இருந்தா ஊர்ல உள்ளவங்க பல பேர் பல விதமா பேசுவாங்க. ஆகையினால நீ உங்க வீட்டுக்கு போயிடுறதாமா நல்லது. இல்ல, நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஐயோ, நீ அழுகாத, நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணல. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? அம்மா, தயவு செய்து இந்த அஸ்திரத்தை மட்டும் உபயோகப்படுத்தாத. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாமா? அழுகாத. ஆனா நீ உங்க வீட்டுக்கு போயிடுறதாமா நல்லது. என்ன வீட்டுக்கு போக சொன்ன? நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்குவேன். ஐயோ, தொலைஞ்சுதுடா. அம்மா, இங்க நானே சோத்துக்கு ததிகிணத்தம் போடுறேன். வேணும்னா நானும் ததிகிணத்தம் போடுறேன். போடு, போடு. அழகு, என்ன அழகு! நான் தனியா இருந்தப்ப அலங்கோலமா பார்க்க சகிக்காம இருந்த இந்த இடம் இப்ப உன் கைப்பட்டு இந்திரலோகம் போல இல்ல காட்சி அளிக்குது. போதுமே, இது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா எவனாவது ஆறடுக்கு மாளிகையை பற்றி நினைப்பானா? அழகான பங்களாவை பற்றி தான் சிந்திப்பானா? எல்லாரும் குடியிருக்க இந்த மாதிரி ஒரு பஸ் எல்ல தேடிக்கிட்டு புறப்பட்டுடுவானுங்க. அருணா, நீ ரொம்ப பசியோட இருப்ப. இந்த சாப்பிடல. அப்ப வாங்க, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். ஆமா, இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? ஏ, நீ தான் கூட இருக்கிய? இல்ல, உங்க அப்பா அம்மா ஒருத்தரும் கிடையாது. நான் சுதந்திர புருஷன். அம்மா அப்பா சின்ன வயசுலயே காலம் ஆயிட்டாங்க. அநாத குழந்தையா வளர்ந்தேன், அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சேன், அநாதையாவே வாழ்றேன். ஐயோ பாவம், என்னை பார்த்து பரிதாபப்படுறதுக்கு இந்த பரந்த உலகத்துல நீ ஒருத்தியாவது இருக்கிய, ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன பத்தி மட்டும் கேக்குறிய, உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறிய. சமயம் வர்றப்ப சொல்றேன். தயவு செய்து இப்ப ஒண்ணும் கேட்காதீங்க. ஆல் ரைட், சாப்பிடல? நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீயே சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல இல்ல, முதல்ல நீ தான் சாப்பிடணும். Thank you.
சாரி அருணா. வந்து சேர்ந்து விட்டோமே என்ற ஏக்கமா? இல்லை, ஆடம்பரத்திற்கும் அதிகாரத்திற்கும் கட்டுப்பட்டு கூண்டு கிளியை போல வளர்ந்தனாம். அற்புதமான சுதந்திர வானிலை, அன்பே உருவான ஒரு புதுமை மனிதரோடு உல்லாசமாக பவனி வரும் பாக்கியம் கிடைத்ததே என்ற ஆனந்தம். உண்மையாக வாருமா? உனக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லையா? இல்லை அசோக், வீட்டில் நான் பாலும் பழமும் சாப்பிடுவேன். பசி தீர்ந்ததே இல்லை. பட்டாடைகள் உடுத்துவேன். பரிமளித்ததே இல்லை. பஞ்சனை மேல் படுப்பேன். கண் துயல்வதே இல்லை. அங்கு என் தேவைகளை கவனிக்க பலர் இருக்கின்றனர். ஆனால் என் உள்ளத்திற்கு எது தேவை என்று உணர ஒருவர் கூட இல்லை. அங்கு சகல சுகமும் இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்தை இங்குதான் காண்கிறேன். நீ நினைக்கும் அந்த சொர்க்கத்தின் சிருஷ்டிகர்த்தா யார்? நீங்கள் தான். நானா? அருணா, வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் எனக்கு சொர்க்கத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட நேரம் ஏது? நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? ஆமா. அருணா, உன்னால் ஏற்பட்டிருக்கும் இன்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், என்னை தேடி ஒரு தங்க பதுமை வரும். அந்த பதுமை என் இடத்தை மட்டுமின்றி இதயத்தையே கவர்ந்து விடும் என்று நான் எண்ணியதே இல்லை. காணமயில் நீ
காதலின்பம் அறியாமல் வாழ்வதும் ஏனும் கலிமதியே நீ சொல்லுவா, கலிமதியே நீ சொல்லுவா. ரிப்போர்ட் பண்ண அநேகமா அருணா கிடைப்பான். போலீஸா? வேண்டாம்ப்பா, அது நம்ம குடும்பத்துக்கே கேவலம். ஊரெல்லாம் தெரிஞ்சிடும், இல்லாத கதைகள் எல்லாம் கட்டி அருணாவுக்கு களங்கை ஏற்படுத்திடுவாங்க, நம்ம கௌரவமே பாழடைஞ்சிடும். மாமா சொல்றது ஒரு வகையில நியாயமாத்தான் தம்பி படுது. மாமா, அவளை கூட்டி வராம நானும் இந்த வீட்டு வழி வரப்போறதில்லை. இதெல்லாம் எடுத்து பண்ணு. அது என்னது? பரிசு. என்ன பரிசு? காதல் பரிசு. அப்ப காண்பிக்க மாட்டீங்களா? பொறுமை பொறுமை. நல்லா இருக்குதே. என்ன விலை? 20 ரூபாய். அம்மாடியோ, இது அதை விட நல்லா இருக்கு. இது என்ன விலை? 2 அம்மாடியோ. ஆமா, இதெல்லாம் ஏதுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஆமா அருணா, இனிமே நமக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. காரியாலயத்துல வேலை, கச்சிதமான சம்பளம், மற்றவர்களை போல நாமும் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அருணா, கொஞ்சம் திரும்பு. இத என் கையால உன் தலையில சூட்டணும். யாராவது பார்த்தா? காதலர்கள்னா இப்படி இல்ல இருக்கணும்னு பொறாமப்படுவாங்க. திரும்பு. அருணா, இன்னைக்கு நாம ஒரு நாடகத்துக்கு போலாமா? என்ன நாடகம்? சாகுந்தலம். துஷ்யந்தன் போல நீங்களும் என்னை மறந்துட மாட்டீங்களே. அவ்வளவு அவநம்பிக்கையா? ஏ பலூன், ஒரு பலூன் கொடு. இதே கொடு. சீக்கிரம் சில்லற கொடு. பேசாத, அப்பா கார்ல இருக்காரு, வா. அருணா,
ஏன்பா பாத்துட்டு இருக்க, தூங்க ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம். மாமா, வந்தியா கண்ணு, என்னை விட்டு பிரிய உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? நீ வீட்டை விட்டு போகலாமா? இனிமே போக மாட்டேப்பா, சத்தியமா போக மாட்டேன். சரி அம்மா, போய் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு முதல்ல சாப்பிடு கண்ணு. போம்மா. கந்தையா, குழந்தைய கூட்டிட்டு போ. அம்மா வா. அருணா சாப்பிட்டு தூங்கிட்டானா? ஆமாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஒண்ணு சொல்லலைங்க. கந்தையா, நாளைக்கு காலையில வக்கீல் சார் வீட்டுக்கு போய் சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்களை ரெஜிஸ்டர் பண்ணி உடனே அனுப்பணும். சரி யஜமா. கந்தையா, அருணாவை உன் பொறுப்புல ஒப்படைக்கிறேன் கந்தையா. ஆமா கந்தையா, அதோட ஒரு முக்கியமான விஷயம், அருணாவோட பிறப்பு வளர்ப்பு பற்றி கடைசி வரைக்கும் நீ அவகிட்ட சொல்லக்கூடும். இன்னைக்கு யஜமா. இந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் பையன் வரலையே. ஒரே ஒரு தடவை வந்தது. உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் எனக்கே தெரியலன்னு கத்திக்கிட்டே மயங்கே விழுந்துட்டாரு. அப்படியா? கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கும். நான் நினைச்சபடிதான் நடந்திருக்கணும். என்னது டாக்டர்? அவன் மூளையிலே பலமான அதிர்ச்சி ஏற்பட்டதனால் அவன் ஞாபக சக்தியை இழந்திருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். அவனுக்கு பிரஜ்ஞம் வந்தா கூட அவன் இறந்த காலம் அவனுக்கு நினைவு இருக்காது. அதற்கு என்ன செய்யறது டாக்டர்? மேஜர் ஆபரேஷன் பண்ணா குணமாகலாம், ஆனால் அது அபாயம். முதல்ல காயம் ஆறட்டும், பிறகு ஆலோசனை செய்யலாம். என்ன சமாச்சாரம்? ஒரு முக்கியமான விஷயமா நான் மிஸ் அருணாவை பார்க்க. அருணாவையா? உட்காருங்க. அருணா, வக்கீல் சார் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். உங்க தகப்பனார் இறக்கும் திருவாயில இந்த உயிரை எழுதினார். இது உங்ககிட்ட நேரில் கொடுக்கலான்னு வரேன். அம்மா, அப்பா இதுல என்ன எழுதியிருக்காரு தெரியுமோ? என்ன? பூரா சொத்து உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரம்மா. ஆமாம் அருணா, நான் தான் இந்த ஏற்பாட்டுக்கு. இந்த சொத்துல ஒரு காலனாவ கூட நான் விரும்பல. நீ சந்தோஷமா வாழணும், உனக்கு ஒரு குறையும் ஏற்படக்கூடாதுன்னு நான் தான் மாமாவை கட்டாயப்படுத்தி இப்படி உயிர் எழுத சொன்னேன். கந்தையா. அம்மா, டிரைவரை கார் எடுக்க சொல்லு. டிரைவர் எதுக்கு? நானே வரேனே. வேண்டாம், மறுபடியும் நான் ஓடிட மாட்டேன். அதுக்கு இல்ல, நீ தனியா போனா. சுகுமார், காவல் கட்டு திட்டம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சுதந்திரமா இருக்கணும். தயவு செய்து என் விஷயத்துல யாரும் குறுக்கிட வேண்டாம். அருணா, உன் தந்தை இறந்தத நீ அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடலாம், ஆனா ஊரார் என்ன மறக்கல. ஆமாம்மா, இப்ப நீ வெளியே போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. Thank you.
யோ, ஆமா, பத்தும் பதினஞ்சு எவ்வளவு? பத்தும் பதினஞ்சு இருபத்தஞ்சு. இருபத்தஞ்சு நல்லா கணக்க கூட்டி பார்த்து சொல்லையா, முப்பது இருபத்தஞ்சு பாத்தீங்களா? நான் ரூபா முப்பதுங்கிறேன், அவர் இருபத்தஞ்சுங்கிறார். ரூபா முப்பது, ரூபா இருபத்தஞ்சு, முப்பதுங்கிற இருபத்தஞ்சுங்கிற முப்பதுன்ற இருபத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு. யோ இல்லையா, அப்ப ரூபா முப்பது இல்லங்கிற கிடையவே கிடையாது, இருபத்தஞ்சே தான். சரி, என் கணக்கே தப்பா இருக்கட்டும், அந்த இருபத்தஞ்சு ரூபாயாவது கொடு. என்னது, இருபத்தஞ்சு ரூபாய குடுக்கவா? ஏன்யா, இப்ப அதையும் நாம போட பாக்குறியா? மரியாதையா பணத்தை கீழே வச்சுட்டு மறு வேலையை பாரு. ஐயா கேளுங்க ஐயா, நியாயத்தை. ஏய்யா, நீதானே இருபத்தஞ்சு ரூபாய்னு ஒத்துக்கிட்ட, அது ஒழுங்கா மாசம் மூணாச்சுங்க கேக்குறேன், இருபத்தஞ்சு தான் சாதிக்கிறான். இப்ப நானா அதுவும் இல்லங்க. ஆனா பாதி எவ்வளவு வச்சிருக்கேன் கேக்குறேன். சும்மா சொல்லப்பா, இருபது ரூபாய் இருக்கு. சரி, இந்தப்பா இந்த பணத்தை வாங்கிக்க, மிச்சம் அப்புறம் கொடுத்துருவாரு. குடுப்ப அந்த பணத்தை. இவன் யாரோ, இவன் தாங்க முடியாது இந்த பணத்தை. இது கேப்பா தகராறு பண்ணிட்டீங்க, போவோம் பாவியலா. அடிச்சு பத்து ரூபாயும் வாங்கிக்கிட்டு அடிச்சு கொண்டா பாக்குறாரு. ஐயோ, கெட்டு போறேன். அஞ்சு ரூபாய் பாக்கி இருக்குடா, வாடா. இருபதும் பதினஞ்சு எவ்வளவு? இருபதும் பதினஞ்சு எவ்வளவுடா? ஏன் சும்மா சொல்லு வாத்தியார விடியா? பிராடா பண்ற பல்லகுல எல்லாம் கலட்டி கையில குடுத்துருவேன். அயோக்கிய படம் எடுறா பணத்தை. விடுறா பணத்தை, அங்க கூடு ஓடுறா, ஒரு கும்பிடு ஓடுறா, திரும்பி பார்க்காம. ஐயா, இவ்வளவு பெரிய பட்டணத்துல நீங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க, நீங்க யாரு, உங்க பேர் என்ன?
கண்ணால பார்த்து காதால கேட்டு ரசிக்கிறதா இருந்தா நீங்கள சத்தம் இல்லாம உட்காருங்க. அம்மா உட்காருமா? ஓ ஆம்பளையோ, துணியை நல்லா போட்டுக்கோ. உட்காருமா? உட்காருங்கயா, உட்காருங்கயா, உட்கார்ந்து வேடிக்கை பாருங்கயா. அட ஒன்னதாயா? யோ ஐயா, அட இல்லனா பின்னால போய் நின்னு வேடிக்கை பாருயா. அட நீங்களாவது சொல்லுங்கயா, நீங்களாவது சொல்லுங்கயா. உட்காருயா, இல்லனா பின்னால போயா. வாங்கிடுவாங்க. மேலே போமா, ஜாக்கிரதையா மேலே போ. அம்மா கடவுள் மாதிரி வந்து உன்னை காப்பாத்தினார்.
எங்க போற? என் அருமையான தாயத்தே, அற்புதமான தாயத்தே, நீ எப்படியாவது அந்த ரூபா மனசை மாத்தி அவளை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டே உனக்கு நான் 100 தேங்காய் போட்டேன். யோ, நீ யார் யானி? என்ன ஆள் யானி? யோ, போய் விடாதயா, போய் விடாதயா. அடே, ஓஹோ, நீ அந்த ஆளா? ரூபா மேலேந்து விழும்போது காப்பாத்துங்க அந்த மனுஷனா நீ? சம்பா, சம்பா, அவரு வந்திருக்காருடி. அவரு என்ன? அவருதான். யாரு? போடி. அப்பா, அப்பா, அவர் வந்திருக்காருப்பா. யாரு? வந்து பாருங்களேன், வாடி. ஆமாம்மா, அவரேதான். என்ன, எல்லாரும் புது மிருகத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. தம்பி, அன்னைக்கு நீங்க என் குழந்தைய காப்பாத்தலன்னா ஒண்ணும் ஆயிருக்காது. அத்தனை கூட்டமும் ஐயோ பாவம்னு அனுதாபத்தை ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க தம்பி? யாதும் ஊரே யாவரும் கேளி. எங்கயாவது வேலை பாக்குறீங்களா? அப்போ சாப்பாடு? 84 கோடி ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கிறாரே கடவுள், அந்த ஜீவராசியில நானும் ஒண்ணு. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். ரொம்ப நன்றி. ரொம்பவும் ஆச்சரியமான பிள்ளையாயிருக்கே. ஆமா, பாவம், ரொம்ப நல்லவர். ஓஹோ, அப்படியா? போடு. ஆஹா, மோசம் போயிடும் போல இருக்குதே. உன்னால் ஏற்பட்டிருக்கும் இன்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, என்னை தேடி ஒரு தங்க பதுமை வரும். அந்த பதுமை என் இடத்தை மட்டுமின்றி இதயத்தையே கவர்ந்து விடும் என்று நான் எண்ணியதே இல்லை. பாத்து வாங்குறது இல்ல? பாத்து தான் வாங்கினேன். எங்க என் முகத்தையா? ஆமா, இல்ல இல்ல. இத உங்களுக்காகத்தான் பறிக்க நினைச்சேன். எனக்காகவா? ஆமா. நீங்க கடைச்சு போய் ரொம்ப பசியோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரூபா, இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இவ்வளவு அன்பா பழகினது கிடையாது. இது என் கடமை. அன்னைக்கு நீங்க இல்லைன்னா நான் செத்திருக்க வேண்டியது. நீங்க எனக்கு உயிர் கொடுத்தீங்க. தெய்வம் போல வந்து என்ன காப்பாத்தீங்க. ஆமா. நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியா காட்சி அளிக்கணும்? எதுலையாவது ஒரு உண்மை வேணாம். இதுக்கு ஒரு 15 ரூபா தண்டம். இதெல்லாம் மாயம் முதறான்னா பணத்தை கொடுத்தவொடனே அவனவனும் மாயமா போயிட்டான். இது ஒரு தாய், மைய அடைச்சு கொடுக்கறேன்னு பொய்ய அடைச்சு கொடுத்துட்டான். இந்த பைய வச்சுக்க உன்ன கைய பிடிச்சு இழுப்பான். நான் ஒரு கழுத திருட்டு பயலுக்கதான் பைய பிடிச்சு இழுக்கிறாங்க. ₹20. இது என்ன வேறு? இது என்ன? இது வேறுன்னுட்டான். இது வேறு, இது வேறு.
சுவாமி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நேரா இமாலயத்துல இருந்து வர்றேன். நேத்தி பாக்குறேன், சத்திரத்தை சுவத்துக்கு ஒரே சண்டை, பஞ்ச பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்திருக்கிறான். அகப்படுற பயன்லாம் சுத்த அயோக்கியமா இருக்கிறான தவிர ஒரு யோக்கியம். யார் மூச்சு? ஓ அடுத்து பண்ண வா துண்டா, உட்கார். என்னடா அது குறைவாயுது? என்ன இது? மண்ணாங்கட்டி அண்ணன், அதையும் வரவழைச்சு பாத்துருங்க. ஒருவேளை ரூபா. ஆ ரூபா எங்க? ரூபாய் அதை பார்த்து மயங்கினாலும் மயங்கலாம் பாரு. மையில மயங்காதவ, தாயத்துல மயங்காதவ, மா மாய மோகனத்துல மயங்காதவ. ஓ அழக பார்த்துதான் மயங்க போறாளா? விடுமே துண்டு. அண்ணே நீ என்ன ஆனாலும் பாத்துக்கிட்டே இரு. சரியான ஒரு மண் மண் மந்திரவாதிய கூப்பிட்டு என்ன அண்ணே மந்திரவாதிய கூப்பிட்டு பசிய படுத்தல, அப்புறம் என்ன கேடு கேக்குறேன். நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா வச்சுக்க, அட சும்மா வச்சுக்க. இந்த சம்பா சும்மா இருப்பாளோ? அவ கடக்கிறாடா பிசாசு. அட அதுக்கு இல்ல, அவ வந்து அலாவசியமாயோ? ஏய் அவளை பத்தி இனிமே நீ ஏதாவது பேசுன உன்னை துண்டாக்கி போடுவேன். உனக்கு மொர பொண்ணாச்சேன்னு சொல்ல வந்தேன். மொகர பொண்ணு, மொர பொண்ணு. அவ மூஞ்சியும் மொகர கட்டை கே 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 குட்டி சாத்தா மாதிரி எதுக்கு வந்து நின்னா? அவ பேரை சொல்லி என்ன பயமுறுத்தாதடா? நான் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்டா. இருண்டு எடுத்த தொலைச்சிருவன் தொலைச்சு. நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. யாரு சாமியாரு? சாமியாரு வந்திருக்காரு. மனப்பல ஏன்னு நம்ம ஊருக்கு சாமியார் வந்திருக்காரு. ஏன்னு சாமியார் வந்திருக்காருன்னு என்கிட்ட சொல்லலாமா? சொல்லலாமா? ஊட்டி கிட்ட வந்திருக்கணும். ஊட்டி கிட்டலாடா வந்திருக்கணும். சரிங்க. ஓஹோ காட்டு வேணுமா? இந்த ஒரணா வச்சுக்கோ, ரெண்டு நாள் வச்சுக்கோ. படா சுண்டு சுண்டு இதுவா. என்ன இந்த பக்கம் போவாங்களா? சம்பா இருந்தாலும் இருப்பா. சொந்த பக்கம் போரா. இந்த விஷயம் சம்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை தொலைச்சிருவன் தொலைச்சு. போற மரியாதை. நில்லுங்கள்.
உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப குடுக்கிற சம்பளம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலாமா? தொழில் கோர்ட்டு தீர்ப்பு படி நாங்க சம்பள உயர்வு கேட்கறோம். அவ்வளவுதான். சரி, உங்க இஷ்டம் போலவே. சம்பள உயர்வு கொடுக்க ஏற்பாடு செய்யறேன். வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிட்டு வழக்கம் போல வேலை செய்யுங்க. நல்லதம்மா, நாங்க வரோம்மா. அருணா, கம்பெனி விஷயத்துல நீ தலையிடுறது நல்ல விதமா நடக்கணுங்கிறதுக்காகத்தான். தொழிலாளிகளை திருப்திப்படுத்தலாம், நம்ம அவங்க வாழ்த்துவாங்க. எனக்கு அவங்களுடைய வாழ்த்துகளும் தேவையில்லை, நான் அவங்களுக்கு சம்பள உயர்வு தரவும் போறது. அப்படியானா என் வாக்குறுதி? உன்னை யார் ஒப்புக்கொள்ள சொன்னது? என் மனசாட்சி. சுகுமார், மன்னிக்கணும். கம்பெனி விஷயத்துல எதுவா இருந்தாலும் சரி, இனிமே எனக்கு மதிப்பு கொடுத்துதான் தீரணும். வாங்க வாங்க. உன்னை பத்தி பையன் எல்லாம் சொன்னா சொல்லி அனுப்புன சாமி. உன் மனக்குறை என்ன அப்பனே? நிறைய இருக்கு சொல்ல அப்பனே, தீர்த்திடுறேன். சாமி, ஏண்டா தள்ளி உட்காரண்டா, எறும்பு கடிக்குதா? சாமி, ரூபா ரூபான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, நல்ல அழகு, அவ மேலதான் சாமி எனக்கு ஆசை. ஒண்ணும் இல்ல சாமி, அவளுக்குத்தான் இவரை கண்டா பிடிக்கல. ஒதுங்குறா, பாயிரா, மிரல்றா. ஆமா சாமி, ஆனாலும் கூட எனக்கு என்னமோ அவ மேலதான் ஆசை. நீங்க எப்படியாவது ஒரு மந்திரத்தையாவது போட்டு அவளை பிடிச்சி என் கையில கொடுத்துருங்க, நான் போட்டுறேன் தாலி. புரிஞ்சுகிட்ட? நீ ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுகிட்டு வர்ற, உண்டா இல்லையா? மூச்சு. யார் நானா? இந்த பாரகனை பார்த்து பழுத்த பழம் இப்படி சொல்லலாமா? மறைக்காதே, காளியாயி சொல்றா. ஐயோ, அவ ஏதோ ஞாபகத்துல சொல்றா, நல்லா கூப்பிட்டு கேளுங்க. உன் மேல ஒரு பொண்ணு ஆசை வச்சுக்கிட்டு இருக்காளாம், அவளை கவனிக்காம நீ இன்னொருத்திய சுத்திக்கிட்டாலே இறியா. ஐயோ, இதையும் சொல்லிவிட்டாளா? சொல்லிவிட்டாளா? சொல்லிவிட்டானா? ஆமா ஜாமி, ஆமா ஜாமி. சம்பா சம்பான்னு ஒரு சனிய என் உசுர வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்குது. அப்பனே, இவன் ஏன் இப்படி இடையிடையே அலறான்? இனிமே அலறனா நான் எழுந்து போயிடுறேன். ஐயோ சாமி, ஐயோ வேண்டாம் வேண்டாம். எல, நீ ஏண்டா இடையிடையே அலற? சும்மா இருந்து தொலைடா, இல்ல உன் மண்டைய உடைச்சு போடுவேன். ஆமா, இந்த சம்பா இருக்காள, உனக்கு என்ன வேணும்? யார் சம்பாவா? அது இந்த வீட்டு வேலைக்காரன் நாயி. அப்பனே, உன் இஷ்டப்படி, நீ ஆசைப்படுற பொண்ண உன் கால வந்து விழ வைக்கிறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ஜாமீன். அப்போ இரு. அப்பனே, ஜாமீன், இது 13 நாள் பட்டினி கிடந்து தயாரிச்ச விபூதி. இத உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தீன்னா அவ உன் எதிர வந்து நிப்பா, உன் ஆசை நிறைவேறும். ஆஹா சாமி, நீங்க மனுஷன் இல்ல சாமி. இது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விடாம பூசிக்கிட்டு வரணும். பூசினா கவர்ச்சி அதிகமாகும். ஐயா சாமி, ஆகல. இதையும் அது கூட கலந்த பூசுவாயாக. அப்ப இதே பூசிடுறேன் சாமி. நீங்க இல்லவே இல்ல சாமி. அண்ணே, நீ சும்மா இருடா, அப்போ நான் வருகிறேன். வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, நீங்க பரமன் பரதேசி ரூபத்துல வந்து பட்டார்னு வந்து தட்டார்னு மறைஞ்சு போயிட்டாரே. இல்ல இருக்குன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ யாரு? என்ன கொண்டாந்து கொடுத்தவன் ஒழுங்கா உடம்பல பூசு. ஆமா, விபூதிய பூசு, 10th இடத்துக்கு இந்த தூளை பூசு. ஊசி புத்தடம் பாக்கி இருக்கப்படாது, உரைச்சிருவான். ஐயோ ஐயோ, ஏன்டா புது அடிச்ச? இப்ப வந்தது யாருன்னு தெரியும். மகானா? மகான்தான். ஒரு காலனா காசு கேட்டாரா? நம்மள காரணா 900 கொடுத்திருக்க.
ஆச்சா? ஆச்சுண்ண. என்னடா அது உள்ளங்க அரிக்குது? உனக்கு ஏதோ பணம் வரப்போகுது, வந்ததுன்னா எனக்கு 5 ரூபாய் காட்டணும். என்ன அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சொல்லி போடு, துண்டு கொஞ்சம் போடுறியா? உங்க அப்பா விட்டு சொத்தா குறைச்சு கொஞ்சம் போடு, போடு கலக்கு கலக்கு தடவை சிந்தாதாரா? மகான் கொடுத்தது சிந்தாதாரா? அப்பவே ரெண்டு நாள்ல பாரு உள்ள முள்ளத்தே. உன் பக்கம் வருது புகையெல்லாம், உதற கைய சுத்தமா, கொஞ்சம் கூட உன் கையில இருக்கப்படாது. அப்படி தள்ளி உட்காரு, நான் இப்ப ஜபம் பண்ண போறேன். வருவாய் விரைவில் 1 ரூபா வாசி திடலாந்தில் ரூபா, வருவாய் விரைவில் 1 ரூபா வாசி திடலாந்தில் ரூபா, விரைவில் வருவாய் 1 ரூபா வந்தால் தருவேன் வெகு ரூபா, விரைவில் வருவாய் 1 ரூபா வந்தால் தருவேன் வெகு ரூபா, மானே ரூபா தேனே ரூபா மயிலே ரூபா குயிலே ரூபா. மூச்சு 10 நிமிஷமா இங்க மனுஷன் படாத பாடுபட்டு இருக்கான், 5 நிமிஷம் போடுறாங்க. புரிஞ்சு கட்டுப்படியாவது சொல்லுக்காய கட்டிட்டு அந்த வசியப்படி போட்டுருவேன். வந்தது நீ ஓடி போய் ஒரு அரை வண்டி செங்கல் வாங்கிட்டு வா. சிரிப்பா சிரிப்பா. குட் மார்னிங். ஏதாவது வேலை இருந்தா கொடுக்குறீங்களா? வேலையா? ஒண்ணு இல்லப்பா. இந்தாப்பா நில்லு. மணி, உன் டிபார்ட்மெண்ட்ல இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. அறியாதது ரொம்ப பாடு, நெருங்கும் போடாது உன் சொல்லை கள்ளாது.
நீங்க எப்போ இப்படி சிரிச்ச முகமா இருந்தா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஆமாம் ரூபா, நானும் நிம்மதியாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னை பற்றி நினைக்கும் போது, ரூபா, நான் ஒரு மனிதனாக தெரிந்த மனிதனாக வாழ்கிறேனே தவிர என் பிறப்பும் பெயரும் என் நினைவிலிருந்தே அழிந்துவிட்டது. இறந்த காலமே எனக்கு மறந்துவிட்டது. அதை நினைக்கும் போது ஏற்படும் வேதனையை என்னால் பொறுக்க முடியவில்லை ரூபா, பொறுக்க முடியவில்லை. ஐயோ, நீங்க எப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு தாங்கல. எதை எதையோ நினைச்சு ஏன் இப்படி வேதனைப்படுறீங்க? சந்தோஷமா இருங்க, என்ன பாருங்க, சந்தோஷமா இருங்க. ரூபா, அந்தகாரத்திலே அலைபவனுக்கு நீ ஓர் அற்புத விளக்கு, அலைகடலிலே தவிப்பவனுக்கு நீ ஓர் ஆடி வரும் சிறு படகு. ரூபா, உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். சார், சார், எத்தனை தடவை சொல்றது உனக்கு புத்தி இல்ல? ஓட போய் வேலையை கவனி. சார், என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம கிடைக்கிறாங்க, மருந்து வாங்க ஒரு 10 ரூபா அட்வான்ஸா கொடுத்தா போதும் சார். இல்ல, கிடைக்கும். மரியாதையா சொல்றத கேளு, ஒரு காலனா கூட கிடைக்காது. கொஞ்சம் தயவு செய்யுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா. நானேதான் தொழிலாளி, பிறந்த நாட்டை பொன்னாடாக்க பாடுபடும் பாட்டாளி. ஏன் விழிக்கிறீர்கள்? நீங்களெல்லாம் மனிதர்கள் தானே? மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்ற மனோபாவம் உடையவர்கள் தானே? போதும், நிறுத்து. குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், இவைகளை தடுத்து நிறுத்தும் திறன் எவருக்குமே இருந்ததில்லை. குற்றம் செய்தவர்களிடத்திலேயே குறை கூற வந்திருக்கிறேன், நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அல்ல, நேர்மையை பற்றி போதிக்க. இதோ பாருங்கள், மரணப்படுக்கையிலே துடித்துக் கொண்டிருக்கும் மனைவியை காப்பாற்ற 10 ரூபாய் வேண்டும் என்று கேட்டவனின் பரிதாப நிலையை, உங்கள் அக்கிரமத்தின் எல்லையை காட்டும் அளவுகோல் இது. ரத்தத்தை வேர்வையாக வடித்து தன் உடலையும் உயிரையும் உங்களிடத்திலே அடிமைப்படுத்திவிட்டு இரவு பகல் என்று பாராமல், இன்பம் இன்னதென்றறியாமல் உழைத்து உழைத்து உருகுலைந்து போயிருக்கும் உத்தமனுக்கு நீங்கள் செய்யும் கைவாறு இதுதானா? உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சியும் உள்ளமும் இவனுக்கு இல்லையா? பாசமும் நேசமும் பந்தமும் சொந்தமும் இவனுக்கு கிடையாதா? மனித சமுதாயத்தை உருவாக்கும் திறன் படைத்த இவன் கண்ட பலன் என்ன சொல்லுங்க? கந்தையா. அம்மா, இவரை ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்லு. இதை பாருங்க, வருத்தப்பட வேண்டாம், இதை நான் விசாரிக்கிறேன். விசாரணை செய்ய வேண்டியது நீங்கள் அல்ல, நீங்கள் வசிக்கும் மாளிகை இவர்களால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அனுபவிக்கும் சுகத்திற்கு ஆதிகர்த்தா இவர்கள். நீங்கள் நடந்து செல்லும் இன்ப பாதையை செப்பனிட்டுக் கொடுத்தது இவர்கள். இதையெல்லாம் நன்றி சிறிது கூட இல்லாமல்
இவர்களை கொடுமைப்படுத்தும் நீங்கள் நீதி தேவனின் முன்பு பதில் சொல்லும் காலம் வரத்தான் போகிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன். உன்னை எதிர்த்து செய்கிறேன். செயற்கரிய செயல், பாவம் வேறு என்ன செய்ய முடியும்? உத்தியோக உயர்வாக கொடுக்கப் போகிறீர்கள். அருணா காஷ்மீர் சாமியார் கொடுத்ததே கால வாரி விட்டு அடிச்சது. இந்த காட்டு பயகட்ட வாங்கினா ஆளதான் வாரி விடும். அதுக்கு இல்ல, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ பாக்கலாமே. சரி, இங்க கடலை இதானே துட்டு கொடுக்கல. துண்டு துண்டு வாங்க சாமி, வாங்க உட்காருங்கோ. என்ன வேணுங்கோ சாமி? அத்திப்பூ இருக்குது, புலிப்பால் இருக்குது, குதிரை கொம்பு இருக்குது, என்ன வேணுங்கோ சாமி? ஏ துண்டு, உலகத்துல இதெல்லாம் இருக்குன்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னது இல்லடா. தீராத வியாதிக்கு பச்சலை, கைகூடாத காரியத்துக்கு கண் கண்ட மூலிகை, என்ன வேணுங்கோ சாமி? அதெல்லாம் இருக்கட்டியா, இது கிடைக்குமா? எது துண்டு? அவர்கிட்ட போய் துண்டா கேக்குற, ஒரு தொலைச்சிருவன் தொலைச்சு. ஆனா அது இல்லன்னு நம்ம ரூபா விஷயமா எதுவும் கிடைக்கும். நினைச்ச காரியம் நடக்கணுமா? நடக்கும். புதையல் கிடைக்கணுமா? கிடைக்கும். இன்னொரு விஷயம், பொம்பள வசியமாகணுமா? இந்த மூலிகையினுடைய காப்பு இவ்வளவு வேலை செய்யுதே, அதுல ஏதாவது ஒண்ணு பார்த்து எடுத்துக்கோ. கண்டாயா, உங்ககிட்ட உள்ளதுலயே ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு நிமிட்ல தர்றேன். இந்த விபூதிய உடம்புல பூசி. என்னது அப்னே? அப்னே 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 தாயா, இந்த உடம்புல பூசுற விவகாரத்தை நான் உயிரோட இருக்கிற வரையில் இந்த ஊர்ல வச்சுக்காத. உடம்புல பூச வேண்டாம், நெத்தியில பூசு. அந்த பயணி ஆண்டவனே நேர்ல கொண்டாந்து கொடுத்தாலும் சரி. என்ன, ஒருவேளை இது நல்ல விபூதியா இருந்ததுன்னா? அப்படியா, சொக்காய கட்டு, கொஞ்சம் சொக்காய கட்டுறா. இருக்கு, ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகும். என்ன ஆகும்? இவ்வளவுதானே? பண்ணிவிடும். 3 ரூபா வாங்கிக்க. 1 ரூபா தான், 1 ரூபா, 1 ரூபா. ரொம்ப குறைச்சிட்டீங்களே. இன்னும் குறைக்கிறதுக்குள்ள கொடுத்துங்களேன். சரி, உங்களுக்காக தர்றேன். ஓம். பணத்தை குடிய. ஓ, பணமா? பண்றேன். ஒரு ரூபா. நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். அப்ப நாங்க வர்றோம். போயிட்டு வாங்க. அது என்ன வேறு? இது ரொம்ப சாதாரண வேறு. ஏன் வேணும்? வேணாம் வேணாம் வேணாம், நாங்க வர்றோம். சரி, போயிட்டு வாங்க. 8 நாளுக்கு கொடுத்துருப்பான். அட துண்டு, என்னன்னு இன்னைக்கு பாரு. இந்த வாங்கிட்டு வந்த வேற வச்சு அந்த ரூபாய் அப்படியே மயக்கி என் கால விழ வைக்கல. அப்புறம் பாருங்க, இந்த வேர்ல வசியமாகல. அப்ப உன் நாக்கல நெருப்ப வச்சு பொசுக்கு. அட தருத்தரம் பிடிச்சவனே, திருடிக்கிட்டு வந்த வேர் இருக்குல்ல. ஆமான்னு என்ன துண்டா? ஏ, துடைச்சிருவேன். கொண்டா கொண்டா எனக்கு தெரியும். வீணா பைத்தியம் முடிச்சாலே, அது மரியாதையா கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? கல்யாணமா? ஆமா. யார? என்னதான்? ஒன்னையா? என்ன சொன்ன? Thank you.
காவி கட்டி ஊரை விட்டோட போறேண்டி பொம்பளே சாசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளே சாசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளே பொட்டை கட்டி காவி கட்டி ஊரை விட்டோட போறேண்டி பொம்பளே சாசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளே சாசாயம் கட்டாட்டி நான் இல்லை ஆம்பளே ஆஹா மரியாதையா சொல்றேன் திருவோடு தூக்க எண்ணாதே சோம்பேறியாகி திருடன் போல் வாழ எண்ணாதே சோம்பேறியாகி திருவோடு தூக்க எண்ணாதே மறி குதிரை போல சாம்பல் பூசியே கவை குதமா பல கதையும் பேசியே பருவ பெண்களிடம் கண்ணை வீசியே உருமாறி போலி சாமியாகியே திருவோடு தூக்க எண்ணாதே சோம்பேறியாகி திருடன் போல் வாழ எண்ணாதே ஐயோ மெல்ல மெல்ல என் உசுர நீ வாங்குற ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற மெல்ல மெல்ல என் உசுர நீ வாங்குற ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற ஆசை இல்லை என்ற போது விட மாட்டேங்குற தாலி கட்ட சொல்லி அடிக்கவும் கை ஓங்குற உந்தன் தொல்லைய போ நீங்க முன்னு நான் ஏங்குற உந்தன் தொல்லைய போ நீங்க முன்னு நான் ஏங்குற விஷயம் புரிஞ்சது விவரம் தெரிஞ்சது வேறொரு பெண்ணாசை உன்னை இழுக்குது ஐயோ விஷயம் புரிஞ்சது விவரம் தெரிஞ்சது வேறொரு பெண்ணாசை உன்னை இழுக்குது சாத்தானின் பூஜையாலும் ஜெகஜாலம் செய்வதாலும் எப்பாது மையினாலும் சுந்தரி ரூபாவை உன் சொந்தமாக நீ செய்யும் விவரம் தெரிஞ்சது வேறொரு பெண்ணாசை உன்னை இழுக்குது ஆடங்கோப்பரானே தப்பா நினைக்கிற புள்ள எங்க அப்பனானே அது இல்ல நீ தப்பா நினைக்கிற புள்ள எங்க அப்பனானே அது இல்ல இறைச்சி திங்கிற புலிக்கு புள்ளை போட்டா தின்னுடுமா அதுதான் பூனைய மணந்திடுமா இறைச்சி திங்கிற புலிக்கு புள்ளை போட்டா தின்னுடுமா அதுதான் பூனைய மணந்திடுமா என்ன சொன்னேன் பூனை என்று என்னை நீயே இன்று அழைக்கலாமா பூனை என்று என்னை மனிதன் அடிமையாகிவிட்டால் தர்மத்தை காலடியிலே போட்டு மிதிக்கிறான் நேர்மையை நெருப்பிலே போட்டு எரிக்கிறான் இரக்கமுள்ள இதயத்தை எடுத்தறிந்து விட்டு அரக்கனாக மாறி அக்கிரமங்கள் செய்கிறான் இதுக்குள்ள எங்க புறப்பட்டீங்க என் உழைப்பில நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எவனாவது கிடைப்பானான்னு தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னா நீங்க இருந்த வேலை போயிடுச்சா அது இருக்கு நான் தான் அதுல இல்ல ஏன் ஒண்ணும் இல்ல முதலாளி மனசுல உரைக்கிறாப்புல சில உண்மைகளை எடுத்து சொன்னேன் இவ்வளவு பெரிய அறிவாளிய நாம தெரியாம வேலைக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் இந்த வேலையும் போயிடுச்சு இனிமே என்ன செய்யறது இது என்ன பெரிய கலெக்டர் வேலை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதுக்கு ஆஃப்டர் ஆல் கூலி வேலை கிடைச்சா பாக்குறது இல்லாட்டி இருக்கவே இருக்கு படுக்க தர குடிக்க கண்ணி
இருக்கீங்களே. ஆமாம் ரூபா, வறண்ட என் வாழ்க்கை பாதையிலே ஓடி ஓடி களைத்து விட்டேன். எனக்கு வேலை கொடுத்து ஆதரிக்கும் புண்ணியவான் தேடி தேடி அழுத்து விட்டேன். என்னை ஏறெடுத்து பார்த்து ஏனென்று கேட்க இவ்வுலகில் ஒருவர் கூட இல்லை. சோர்ந்து விட்டேன். நீங்க இப்படி வேதனைப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க சுகத்துக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருங்க, அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். ரூபா, கடலிலே சுறா மீன்களும் திமிங்கலங்களும் தான் இருக்கும் என்று நினைத்தேன். அங்கே முத்துக்களும் இருக்கின்றன என்பதை மறந்து விட்டேன். அந்த முத்துக்குவியலிலே ஒரு மாணிக்க கல்லை கண்டெடுத்து விட்டேன். அதன் ஒளி என் இதயத்தை கவி இருந்த இருளை விலக்கிவிட்டது. ஒண்ணுமே நடக்கல. நேத்து வந்தவன் நெருங்கி உட்கார்ந்து பேசுறான். ரூபா, எப்பவும் என்ன விட்டு பிரிய மாட்டிய? அந்த கேள்வியை நான் இல்ல உங்களை கேட்கணும். என்னதான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டனே, இனிமே நான் எப்படி பிரிய முடியும்? என்னுடைய பதிலும் அதேதான். என்ன நீ சொல்றான்? கண்ணுன்னு சொல்றானோ? ஆமா, கண்ணன்னு சொல்லிவிட்டான், சொல்லிவிட்டான். இதுக்குத்தானே இந்த வயசு பசங்களையே இந்த வட்டாரத்திலேயே நான் தலைகாட்ட விடுறது இல்ல. சொல்லிவிட்டான். பாத்தியா? அச்சோ, சிரிக்கிறானே, சிரிக்கிறானே. ஏய், இது ஐயோ, என்ன பார்த்து சிரிக்கிறா? ஐயோ, இல்ல, அவனை பார்த்து சிரிக்கிறா, அவனை பார்த்து. அண்ணே, அவன் கையில பாத்தியானே? பார்த்தேன். என்னது இது? இதுன்னு துண்டா? இல்லண்ணே, வேறு வேறு. அது வேறு. அவன் கையில வச்சிருக்கானே, அது வேறு. பெரிய மந்திர வேறு. நீ வாங்கி கொடுத்தியா? ரூபா, நான் இன்று ஒரு தங்கச் சிலைக்கு அதிகாரியாகிவிட்டேன். அது உயிருள்ள சிலை. அதன் உள்ளமெல்லாம் உணர்ச்சி அலை. அழகுக்கு அழகூட்டும் அற்புதமான உருவம். அழியாத இன்பத்தை அள்ளித்தரும் பார்வை. பட்டு மேனி, கட்டுவிடாத காட்டு ரோஜா. ஐயோ, கையை தொட்டுட்டான். கிச்சடி பண்ற? கண்ண கூசுது, கூசுது. இந்த வேரை வச்சுக்கிட்டல்லவா அவன் அவளை வசியப்படுத்தி விட்டான். இந்த வேறு மட்டும் என் கையில இருந்தா அவன் இந்த பக்கத்துல அண்டை விட்டுருக்கணும். என்ன இது? ஒண்ணு துண்டு, அந்த வேரை மட்டும் நான் வாங்கல, நான் ஜோக்கர் இல்ல. கேட்டா கொடுப்பானே? எப்படி கொடுப்பான்? கொடுப்பானா? எப்படி கொடுப்பான்? எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி ஒரே அமுத்து. உங்க அப்பா உன்ன கூப்பிடுற. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வரட்டுமா? என்னண்ணே, சௌக்கியமா? இல்ல, சௌக்கியமானு கேட்டேன். எப்படி தெரியுது? இல்ல, குளிக்கல, முழுவல, தலை செய்வல, நல்ல துணி கட்டலையே. என்னண்ணே, வந்து வேலை விட்டுட்டு என்னென்னமா பேச ஆரம்பிச்சு? ஆமா ஆமா, அவரு என்ன கேக்குற? ஒண்ணும் இல்ல, நான் கேக்குறது வேறு. நீ இவ்வளவு நாள் அப்படியே வெளி ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு நல்ல இடத்துல வேலைகளை ஒண்ணும். வேலை தானே கிடைச்சது? ஆகாசத்துல இருந்து அந்தர் அடிக்கிற வேலை.
ரூபா என்ன செய்துகிட்டு இருக்க? தெரியல, பச்சில அரைக்கிறேன். ஓஹோ, எதுக்கு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப எப்படி இருக்கு? பழைய மாதிரிதான் இருக்கு. இருக்காதே, சரியாயிருக்கணுமே. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு தான் வருது. அதான் கேட்டேன். ரூபா, அப்போ கல்யாணத்தை பத்தி செய்துக்கலாம்னு தீர்மானிச்சிட்டேன். என் அருமையான வேறே, உன் மகிமையே மகிமை. நீ எவ்வளவு சீக்கிரத்துல ஆளை மாத்திவிட்ட. அடச்சி, சும்மா இருடா. நான் என்ன பைத்தியக்கார பயலா, ஆளையே நேர்ல பார்த்து நிச்சயார்த்தம் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. பின்னால என்னடா? பின்னால நான் எப்படிடா சொல்லுவேன்? கல்யாணம் தான், ஊர்வலம் தான், ஒரே கலாட்டாப்பா. பின்னால சம்பாதி சம்பா என்ன? சாமியார் அப்ப வண்டிதான். சங்கர சங்கர சம்பா. ஐயோ, வந்தது சொல்லப்படாது, சொல்லப்படாது. என்ன சொல்ல? ஏய், நான் ஒண்ணு வித்தியாசமா ஒண்ணு சொல்லலையா? இல்ல, நான் ஒண்ணு என்ன கையில ஒண்ணு இல்லையே. இந்த பாரு, என்கிட்ட எதையும் மறைக்காத, துண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆஹா, துண்டு சொல்லி விட்டானா? ஊர்க்கா தருதல மடையா, தடித்தல முடியாத ஒரு குடியா? உன்ன குத்தி கொண்டாங்க வேற. அதான் கொடுக்க முடியாது. தரமாட்டேன். மூச் இரு இரு. இருக்கேன் இருக்கேன். பெரிய வர வாங்கி தர்ற துண்டு ஒன்னால விடவெல்லாம் ஆச்சது. ஏண்டா புகைய பிடிச்ச மூஞ்ச விடுற நீ? இங்க ஒரு வாலிபர் இருக்காரு, அவரை தேடி வந்தேன். அந்த வாலிபர் என்ன சமாச்சாரம்? இல்ல, அவர் கொஞ்சம் நாகரிகமா இருப்பார், உயரமா செகப்பா. ஓ, அந்த தொப்பிக்கார துறையா? ஆமாமா, அவரேதான். எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவனுக்கு என்ன இருக்கிறதுக்கு இடமா என்ன? அனாத பய, அவன் ஊரெல்லாம் சுத்திட்டு இங்க உறங்கறதுக்கு வந்து கிடப்பான். எப்போ வருவார்? யாருக்கு தெரியும்? கொஞ்சம் இரு. ரூபா ரூபா, வா வா. ஆமா, அந்த தொப்பிக்கார குறை எப்ப வருவான்? ஏன் அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. எப்போ வருவார்னு சொல்ல முடியாதுமா, நினைச்சப்ப வருவாரு. ஆமாமா, ஆமா. ரூபாவ நினைச்சானோ இல்லையோ? அவர் இங்க இருக்கார். நீங்க யாருமா? எனக்கு அவர் தெரிஞ்சவர், எங்க கம்பெனில வேலை செய்துகிட்டு இருந்தார். ஏமா, அவர் பேர் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் பேரே அவனுக்கு தெரியாது. அவர் குணம் எப்படி? அயோக்கியப்பா, அயோக்கியப்பா. இல்லம்மா, ரொம்ப நல்லவர். சொல்ல மாட்டேன். பின்ன நீ என்ன செய்வே? எல்லாம் அந்த வேறு செய்கிற வேலை. அம்மா, இவ பேச்ச நம்ப வேண்டாம். அவ மேல உள்ள மயக்கத்துல இப்படி பேசுறான். ஏ ஜோக்கர், நீங்க இருந்து போக மாட்டேன். செம்பா கூப்பிட்டுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு டம்பா? இப்ப நீ சொன்னா மட்டும் நான் எழுந்து போக மாட்டேன்னு.
இந்த பொண்ணு ரொம்ப நல்லவதான். அந்த பயதான் இங்க சுத்திக்கிட்டே அலையறான். ஏம்மா அவரை பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? என் வாழ்வின் எதிர்கால சம்பந்தமே அவரிடம் தானமா இருக்கிறது. என்ன உங்களுக்கு தெரிகிறதா? தெரிகிறது. ஒரு மோட்டார் கம்பெனி முதலாளி என்று. கேலி தேவையில்லை. இதற்கு முன் நீங்கள் என்னை பார்த்ததில்லையா? இல்லை. போய், இதை நான் நம்ப மாட்டேன். இது சகஜம். ஒருவரை ஒருவர் நம்பினால் தான் உலகம் உருப்பட்டு விடுமே. முதலில் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், உலகம் தானாக திரிந்துவிடும். நல்லது. இந்த பொன்மொழியை நான் மறக்க மாட்டேன். வழிவிடுங்கள். முதலில் எனக்கு வழி சொல்லிவிட்டு போங்கள் அசோக். அதுவா என் பெயர்? உங்கள் பெயரையே மறந்து விட்டீர்களா? இருந்தாலத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். காதலை பற்றி பேசி பேசி என்னை கைதிய காலத்தை சிந்தித்து பாருங்கள். எனக்கு எதுவுமே நினைவில். உங்களை பற்றி கூட உங்களுக்கு நினைவில்லையா? உங்களை நீங்களே மறந்து விட்டீர்களா? சொல்லுங்கள், நீங்கள் யார் சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் யார்? நான் யார்? நான் யாராயிருந்தால் உனக்கு என்ன? போ, போ. நில்லுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன இதுவரையில ஏமாத்திட்டு தானே வந்தீங்க? ரூபா, உண்மையை சொல்லுங்க. வேற எந்த பெண்ணையும் நீங்க நேசிச்சது இல்லையா? எங்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, ஏழை மனசு புண்படுத்தாதீங்க. ரூபா, உங்க துடிப்பும் வேதனையும் வெறும் நடிப்பு தானே? உங்களை பத்தி உங்களுக்கே ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் வெறும் வேஷம் தானே? உங்ககிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு, சொல்லுங்க. இப்பவாவது என்கிட்ட சொல்லுங்க. ரூபா, என்னை விட்டு விடு. ரூபா, என்னை விட்டு விடு. எந்த இடத்திலே வந்தால் என் வேதனை குறையுமோ அந்த இடத்தில் என் வேதனை அதிகமாகிவிட்டது. பத்தியறியும் என் நெஞ்சு தீர அனைத்து அமைதி காட்டுவா என்று முன்னே நாடி வந்தால் அதிலே எண்ணெயை ஊற்றி ஜுவாலையை எழுப்பி விட்டாய். ரூபா, நான் யார் என்றே எனக்கு புரியவில்லையே. என் இறந்த காலமே எனக்கு நினைவுக்கு வரவில்லையே. சிந்தனை சுவற்றிலே மோதி மோதி என் சித்தமே கலங்கி விட்டதே. ரூபா, ரூபா, பசியாலும் பட்டினியாலும் தலைத்து துவண்ட போது கூட நான் இப்படி துடித்ததில்லை. எனக்கு ஏறிந்த வேதனை, எனக்கு ஏறிந்த கஷ்டம், எனக்கு ஏறிந்த வேதனை, எனக்கு ஏறிந்த கஷ்டம். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இனிமே நான் உங்களை ஒண்ணுமே கேட்க மாட்டேன். தயவு செய்து சும்மா இருங்க, கொஞ்சம் நிம்மதியா இருங்க. ரூபா, என்னால் இந்த துன்பத்தை தாங்க முடியவில்லை. என்னால் இந்த துன்பத்தை தாங்கவே முடியவில்லை. துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும். துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும். இன்னல் யாவும் தீரும், இன்பம் வந்து சேரும். துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும். துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும். உலகில் இன்பம் பாடி உணர வேண்டும் நாடி, உலகில் இன்பம் பாடி உணர வேண்டும் நாடி. வீணாக மனம் பாடி தூங்காத பதில் தேடி, வீணாக மனம் பாடி தூங்காத பதில் தேடி. துன்பம் சூழும் நேரம் என்னை கொஞ்சம் பாரும்.
இங்க நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் அப்பப்ப எங்கிட்ட வந்து சொல்லணும். என்ன இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதோ லட்சத்துல ஒண்ணுதானமா நடந்திருக்கும். ஏதோ ஒரு விபத்துல மண்டை பலமான அடிபட்டு இருக்கணும். அந்த அதிர்ச்சியில மூளை பசங்க இருக்கணும். அதனாலதான் இறந்த காலத்துக்கு வரல. அதை குணமாக்க வழியே இல்லையா டாக்டர்? இப்ப எப்படி அம்மா சொல்ல முடியும்? ஆளை பார்த்தா தான் எதுவும் சொல்லலாம். சரி டாக்டர், எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது தம்பி, தெரியாது. எங்கிருந்து வருகிறாய்? அது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அருணா, நீ ஒரு பெண், அதிலும் கல்யாணமாகாத கன்னிப்பெண் என்பதை மறந்து விட்டாய். இவ்வளவு பெரிய உண்மையை கண்டுபிடித்து சொன்னதற்காக என் நன்றி. அருணா, நீ கௌரவமான குடும்பத்திலே வளர்ந்தவள், கண்ணியமாக வாழ வேண்டியவள். இப்படி சீர்கட்டு ஊர்சிரிக்க நடந்து கொள்வாய் என்று நான் நினைக்கவே இல்லை. செல்வ செருக்கிலே உன் மனம் போனபடியெல்லாம் நடந்தால் மானமுள்ள எவனும் பார்த்து சகிக்க மாட்டான். அருணா, சுகுமார், ஒரு பெண் எப்போதுமே பொறுமையின் சின்னமாக இருக்க மாட்டாள். தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள அவள் புயலின் சிகரமாகவும் மாறுவாள் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்மான் அது உனக்கு இருந்தால் வேலையற்ற வேலைகளிலேயே உன் நிலை மறந்து இப்படி ஊர் சுற்றி விட்டு வரமாட்டாயே. சுகுமார், கேட்பாரத்தை நீ கண்டபடி தெரிந்தால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை எண்ணிப்பார். உன் நடத்தைக்கு களங்கம் கற்பித்து உன் எதிர்கால வாழ்வையை சிதறடிப்பதற்கு இந்த சமூகம் சிறிது கூட தயங்காது. இந்த சமூகத்தை நான் எப்போதுமே மதிப்பதில்லை. இதில் ஆச்சரியம் ஏதும் இல்லையே. மனசாட்சியை மறந்தவர்களும் மானத்தை துறந்தவர்களும் எதையுமே மதிக்க மாட்டார்கள். நாக்கிலே நரம்பில்லாமல் பேச வேண்டாம். உண்மையை சொன்னால் ஆத்திரம் வருகிறதா? உனக்கு வெட்கமில்லை? சுகுமார், அருணா, உன்னை கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். எந்த காரணத்தை முன்னிட்டாவது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால்? போனால் உங்களால் என்ன செய்ய முடியும்? என்னை தடுக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கிடையாதா? தம்பி, என்ன இது? இந்த பொண்ணோட மனசை புண்படுத்த கூடாதுன்னு மாமா சொன்னதை மறந்துட்டியா? வேண்டாம் தம்பி, உன்னுடைய முன்கோபம் உனக்கே விபரீதமா வந்து முடியும். நீ யாரும் எனக்கு புத்தி சொல்ல. வயிறு ஒண்ணு இருக்குதே, தொழில கவனிக்க வேணாமா? நீங்களும் வாங்கல? ஆமா தம்பி. அவரு எதுக்கு? ஏன் மறுபடியும் கம்பியில இருந்து விட போறியா? சும்மா இருக்க மாட்டேன். வாங்க தம்பி, போலாம். நாடோடி கூட்டம் நாங்க சில்லேலேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க சில்லேலேலோ, நாடோடி கூட்டம் நாங்க சில்லேலேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க சில்லேலேலோ, ஊரை குடியை கெடுக்க மாட்டோம் சில்ல.
வாச கட்டிக்கிட்டு வேண்டியதெல்லாம் தேடிக்கிட்டு, வீடு வாச கட்டிக்கிட்டு வேண்டியதெல்லாம் தேடிக்கிட்டு, வேடா வேலை உண்டுகிட்டு வேதனமத்து வாழாமே, ஆடு மாடு போலே நாட்டிலே அலைவது நடி தங்கமே தங்கம், நீங்க நாட்டிலே அலைவது நடி தங்கமே தங்கம். கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி கண்டவன கூடி வச்சுப்பட்டா, காலி பண்ணி தரணும் கச்சேரிக்கு போனாலும், காலி பண்ணி தரணும் கச்சேரிக்கு போனாலும், சட்டப்படி நமக்கு சலுகையாதும் இல்லன்னு, சட்டப்படி நமக்கு சலுகையாதும் இல்லன்னு பட்டணத்து காரன் சொன்னா, அதாலே இஷ்டப்படல சிங்கமே சிங்கம், வீடு கட்டிக்கத்தான் இஷ்டப்படல சிங்கமே சிங்கம். அதை விடு போட்டோம், நஞ்ச புஞ்ச வாங்காமே நாகரீகம் இல்லாமே, நஞ்ச புஞ்ச வாங்காமே நாகரீகம் இல்லாமே, நடைமுறைய மாத்தாமே நாலு பேர் மதிக்காமே, பஞ்ச பாட்டு பாடியே வாழ்வதே பதிலை சொல்லடி தங்கமே தங்கம், கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லடி தங்கமே தங்கம். அதுவா கஞ்சி கூடிக்கணுமா, கஞ்சி கூடிக்கணுமா, கஷ்டப்படு படணுமா, கலப்பு பிடிச்சு உழாதவன் முழங்கிட்டே விடணுமா, கலப்பு பிடிச்சு உழாதவன் முழங்கிட்டே விடணுமா, அஞ்சுல ரெண்டு பங்கு நமக்கு உழவனுக்கு மூணு, அஞ்சுல ரெண்டு பங்கு நமக்கு உழவனுக்கு மூணு, தஞ்சாலூர் காரன் சொன்னா, எவன் சொன்னா, தஞ்சாலூர் காரன் சொன்னா, அதாலே தலையிடலே சிங்கமே சிங்கம், நஞ்ச புஞ்சையிலே தலையிடலே சிங்கமே சிங்கம். முன்னாலே இருக்கிறவங்க உண்டாது மறைக்கணுங்க, பின்னாலே இருக்கிறவங்க பேச்சு கேட்குது, தலாம் பருகுது தலப்பாயிடுங்க, பின்னாலே இருக்கிறவங்க பேச்சு கேட்குது, கண்ணாடி போட்ட மனுஷன் கஞ்ச போல தோடுறாரு, கண்ணாடி போட்ட மனுஷன் கஞ்ச போல தோடுறாரு, கம்பி நீட்ட பாக்குறாரு கவனிச்சு பாரு, ஆளே கவனிச்சு பாரு, கம்பி நீட்ட பாக்குறாரு கவனிச்சு பாரு, ஆளே கவனிச்சு பாரு, தன்னாலே இங்கே ஒருத்தர் தாளத்தை போட்டு விட்டு போட்டாரு, தன்னாலே இங்கே ஒருத்தர் தாளத்தை போட்டு விட்டு போட்டாரு, தன்னாடும் தாத்தா ஒருத்தர் தலையே தலையே ஆட்டுறாரு, தன்னாடும் தாத்தா ஒருத்தர் தலையே தலையே ஆட்டுறாரு. உடம்புல பலமும் உள்ளத்துல துணிச்சல் வேணும் மிஸ்டர், மரியாதையா இந்த இடத்தை விட்டு போயிடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும் ஆனா நெருங்கி பழைக்க மாட்டீங்க, என்ன திமிர், யாருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் போயிடும்,
நீங்க வாங்கம்மா, நீங்க தான்மா சொல்லணும். என்னது, நாங்க தெருவில் ஆடி பிழைக்கிறவங்க, நாலு பேர் முன்னால ஆடினாதான்மா எங்க வயர் ரொம்ப. அப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வீட்டு எஜமா வந்து ஆடக்கூடாதுன்னு அந்த இடத்த விட்டு போக சொன்னாரு. எங்க புழப்ப கெடுக்க வேண்டான்னு கேட்டதுக்கு அவரை சாட்டையால அடிக்கிறாங்கம்மா. நீங்க வாங்க, நீங்க வந்து சொல்லுங்கம்மா. இந்த சமயத்துல நீங்க எப்படி மௌனம் சாதிக்கலாமா? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு கதறத பார்த்தும் உங்களுக்கு கருணை பிறக்கலையா? தாமதிக்காதீங்க அம்மா. வரமாட்டீங்களா? அவரை காப்பாத்த மாட்டீங்களா? அம்மா, 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 அம்மா. நீங்க நேசிக்கிற ஒருத்தர் உங்க கண் முன்னால காட்டு மிராண்டித்தனமா அடிக்கப்பட்ட அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. வாமா போலாம். கட்டி இந்த கூட சாமி, வேண்டாங்க, வேண்டாங்க சாமி. உனக்கு இன்னைக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். அடி, என்ன அடி சுகுமார்? அருணா. ஆம், அருணாதான். ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் வெறி தீர் மட்டும் அடிப்பது தானே? உன் மிருகத்தனம் உன்னிடத்திலிருந்து மறைய மட்டும் அடிப்பது தானே? சுகுமார், ஈவு இறக்கம் பச்சாத்தாபம் அத்தனையும் உன்னிடத்திலே செத்து விட்டதா? அன்றாட ஜீவனத்தை நடத்த தங்கள் ஜீவியத்தையே நடுத்தருவில் பலியிட்டுக் கொண்டிருக்கும் ஏழைகளை இப்படி துன்புறுத்துவதால் நீ அடைய பலன் என்ன சுகுமார்? அநியாயத்தின் சிகரத்திலே நீ இப்படி பேய் கூத்தாடுகிறாயே, நீ உணர்ச்சியுள்ள மனிதன் தானா? ஒரு நாடோடிக்கு பரிந்து பேச உனக்கு வெட்கமாயிலே? ஆமாம், வெட்கமாகத்தான் இருக்கிறது. அநாகரிகமான உன் செய்கையை கண்டு நான் வெட்கப்படத்தான் வேண்டும். நீ என் முன்னால் நிற்பதே எனக்கு அவமானம்தான். அம்மா, அவர் செய்கைக்காக என்னை மன்னித்து விடு ரூபா. நீங்களும் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு அதிகமாக காயம்பட்டிருக்கிறது. வாருங்கள் உள்ள. பரவாயில்லம்மா, நீங்க செய்த இந்த உபகாரத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். காயம் மருந்து போட்டு ஆறிடும். நாங்க வர்றோம்மா, வாங்க. அவர் உடலில் ஏற்பட்ட காயம் மாறிவிடலாம், ஆனா என் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம் இன்னும் எங்க நிக்கிற? எஜமா சாமியோ. யார்? யாரு? நான் தான். ஓஹோ, நீயா? அவன் விஷயமா, அவன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அந்த பயிரை நான் தீர்த்து கட்டிடுறேன்.
போட்டு கட்டுறேம்மா, கண்ணு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். நம்மால முடிஞ்சது செய்வோம், அப்புறம் ஆண்டா விட்டவழி.
இது எந்த இடம்? பாருங்கள் சொல்கிறேன். அவருடன் பழகி அன்பு செலுத்தியதற்கு என்னை திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டாரே அப்பா. இனிமேல் நான் எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். அதை விட நான் சாவதே மேற்கத்தை விடுங்கள். நீ எதுக்காகமா சாகணும்? சந்தோஷத்துக்கு குறுக்க நின்னவங்கதான் சாகணும். ஆமா, அவங்கதான் சாகணும். நீ வாழணுமா? நீ வாழணும். ஹலோ, நான் அருணா பேசுறேன். டாக்டர் சாரா பேசுறது? கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு வரணும். தேங்க்யூ டாக்டர். என்ன அப்படி பாக்குறீங்க? இது என் வீடு தான். உன் வீடா? நீ இவ்வளவு பெரிய பணக்காரியா அருணா? நீ என்னிடம் காட்டும் அன்பு உன் அந்தஸ்துக்கே கேவலம் அல்லவா? அப்படியெல்லாம் பேசாதீர்கள். பவித்திரமான பிரேமையின் முன்பு பணமும் பகட்டும் சர்வசாதாரணமானது. அருணா. கந்தையா, உட்காருங்க.
சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு. இல்ல முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். நீ சாப்பிடு. நீங்க தான் சாப்பிடணும். அருணா, ஒரு சந்தேகம். என்ன? நான் படித்து பட்டம் பெற்று பராரியாக வேலை தேடி அலைந்ததும் உன்னிடம் நட்பு கொண்டு உறவாடி மகிழ்ந்ததும் நினைவில் இருக்கிறது. பிறகு பிறகு ஏதோ ஒரு விபத்திலே நான் அடிபட்டதாக கனவு போல் எனக்கு தோன்றுகிறது. மறுபடியும் இப்போதுதான் சுய நினைவு வந்ததாக நினைக்கிறேன். இதற்கு நடுவே நான் எங்கிருந்தேன், என்ன ஆனேன் எனக்கு புரியவே இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் விபத்திலே சிக்கிய போது உங்கள் மூளை பலமான அதிர்ச்சியினால் தாக்கப்பட்டு இறந்த காலத்தையே மறந்து திரிந்தீர்கள். உங்கள் பெயரும் நிலை உங்கள் நினைவிலிருந்தே மறைந்து விட்டது. மனித வர்க்கத்திற்கே மாறுபட்ட மனிதனாக உலாவினீர்கள். சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டு உண்ண உணவென்று தங்க நிழலென்று பசியால் வாடி வருந்தினீர்கள். அப்போது ஒரு பெண், ஏழை பெண், தேவதை போல உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு உங்கள் நிலை கண்டு துடித்தாள். உலகத்தால் ஒதுக்கப்பட்ட உங்களை உள்ளன்போடு வரவேற்று உபசரித்து உணவளித்தாள். உங்கள் உயிருக்கு உரமிட்டாள். உள்ளத்திற்கு உணர்ச்சி தந்தாள். இரவும் பகலும் எந்த நேரமும் உங்களுக்கே தொண்டு செய்தாள். அந்த புனிதவதை இல்லாவிட்டால் இன்று நான் உங்களை சந்தித்திருக்கவே முடியாது. நமக்கு வாழ்வளித்த தெய்வம் அவள். அருணா, அவள் எங்கே இருக்கிறாள்? இப்பொழுதே போகலாம் வா. அந்த மாதர்குல மாணிக்கத்தை தரிசித்து நமது அன்பையும் நன்றியையும் அவள் பாதார விந்தங்களிலே காணிக்கையாக தூவலாம். புறப்பட அருணா. அசோக், கொஞ்சம் பொறுங்கள். இல்லை அருணா. வாங்க டாக்டர். டாக்டர், இவர் தலையில பலமான அடிபட்டிருக்கு, கொஞ்சம் பாருங்க. அருணா. இல்லை அருணா. அசோக், பிளீஸ் உட்காருங்க. இவருக்கு இப்ப மருந்து எதுவும் தேவையில்லை, ரெஸ்ட் தான் தேவை. நல்லா தூங்கினா தான் சரியா போயிடும். இப்ப நான் வரேம்மா. சரி டாக்டர். அருணா, நாம போகலாம். அசோக், இப்ப நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில ரெண்டு பேருமா போய் அவளை பார்க்கலாம். வாங்க. கந்தையா. அம்மா. இவரை ஜாக்கிரதையா பார்த்து.
சாமி கையில கத்தி வரைய வச்சிருக்க. வேண்டாம் கந்தையா, ஏதோ தெரியாம தவறு செஞ்சிட்டாரு. ஏப்பா, என்ன கொலை செய்யறதுல உனக்கு என்ன லாபம்? உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? வயிற்றுக்கு இல்லைன்னா ஆத்திரப்பட்டு அறிவு எழுக்கலாமா? இந்தப்பா. வேடா தாயே, வேடா, இதெல்லாம் இருக்கணுமா? நீ சௌக்கியமா இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். என்ன கேட்காதம்மா, மயக்கமா இருக்கு எனக்கு. நீ எனக்கு செய்த உதவியையும் கொடுத்த ஆதரவையும் என்றென்றைக்கு மறக்க மாட்டேன். எங்கள் இருவருடைய அன்பு காணிக்கையாக இதை அங்கீகரிக்க வேண்டும். யாருக்கு வேண்டும் இந்த கைக்கூலி? கேவலம் இந்த பணத்தையும் காசையும் பார்த்து மயங்கி நீங்கள் தான் அறிவை இழந்து அடிமையாகி விட்டீர்கள் என்றால் என்னையுமா அப்படி அற்பத்தனமாக நினைத்து விட்டீர்கள்? இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டா இரவும் பகலும் உங்களுக்காக நான் பாடுபட்டேன். என்னுடைய தூய்மையான சேவைக்கு நீங்கள் கொடுக்கும் கூலியா இது? என்னை அவ்வளவு கேவலமாகவா எடை போட்டு விட்டீர்கள்? நாடோடி கூட்டத்திலே பிறந்திருந்தாலும் நான் நாணயமாக வாழ்பவள், மானத்துக்கு மதிப்பு கொடுப்பவள். உங்களைப் போல காசுக்காக நான் மனசாட்சி அடகு வைக்க மாட்டேன். ரூபா, நீ உண்மை தெரியாமல் பேசுகிறாய். நான் சொல்வதை பேசாதே. உனக்கு பேச யோகியதை கிடையாது. ஒரு பெண்ணுடைய வாழ்வை நாசப்படுத்திய மோசக்காரினி, ஒரு அபலையின் நம்பிக்கையை நிர்மூலமாக்கிய நயவஞ்சகினி, என் சந்தோஷத்தை கொள்ளையடித்து என் சுகத்துக்கு சமாதி கட்டி என்னை நடைப்பிணமாக ஆக்கி வைத்திருக்கிறாயே, போதாது. என் எதிர்காலத்தை இருட்டாக்கி என் இதயத்தை தூள் தூளாக உடைத்தறிந்தாயே, போதாது. உன்னுடைய இன்பத்திற்காக நீ என்னைத்தானா பழிவாங்க வேண்டும்? நானும் ஒரு பெண் தானே, உனக்கு இருக்கும் உணர்ச்சி எனக்கு இருக்காதா? மனதுக்கு பிடித்த வாலிபரோட வாழ்க்கை நடத்த எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? அம்மா, நீ பணக்காரி, நீ நினைத்தால் உன்னை மாலையிட எத்தனையோ பேர் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எனக்கு இவர்தான் உயிர், இவர்தான் உலகம். வானமே இடிந்து விழுந்தாலும் என்னை இவர் கைவிட மாட்டார் என்று ஆசையோட காத்திருந்தேன். என்னுடைய களங்கம் இல்லாத அன்பை எல்லாம் இவர் காலடியிலேயே அர்ப்பணம் செய்திருந்தேன். என் எண்ணத்திலே மண்ணை வாரி போட்டு விட்டாயே, இது நியாயமா? இவர் சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? இவர் சஞ்சலத்தை போக்க நான் எப்படியெல்லாம் துடித்திருப்பேன் தெரியுமா? அவர் அடிபட்டு ஸ்மரணை இல்லாமல் கிடந்த போது அவர் பிழைப்பதற்காக இரவும் பகலும் ஒரு நிமிஷம் கூட கண்மூடாமல் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருக்கு பணிவிட செய்து அவரை காப்பாற்றியதெல்லாம் எதற்காக? உயிரோடு அவரை உன்னிடம் பறிகொடுக்கவா?
என் ஆசையை கசக்கேறிந்து என் எண்ணத்தை வேரோடு வெட்டி முறித்தாயே. நீ மட்டும் சந்தோஷமாக வாழ முடியுமா? மனம் குமரி நான் சிந்தும் கண்ணீர் உன்னை சும்மா விடுமா? என் வயிறு எறிவதை போல் நீயும் மெருந்து நாசமாக போய்விட மாட்டாயா? ரூபா, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஆத்திரத்திலே அறிவிழந்து விட்டாயா? ஒரு பெண்ணுக்கு பொறுமை வேண்டும், அடக்கம் வேண்டும். ஆஹா, அடக்கத்தை பற்றி பேசுகிறாயே, உனக்கு இருக்கிறது அடக்கம். அவரை வசியப்படுத்த உன் அந்தஸ்து கௌரவம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என் குடிசைக்கு பலமுறை ஓடி ஓடி வந்தாயே, அப்போதிருந்ததா உனக்கு அடக்கம்? ரூபா, எனக்கு சொந்தமான இவரை எங்கிருந்தோ வந்து எப்படியோ மயக்கி நான் கதற கதற என்னிடமிருந்து பிரித்து கூட்டிக் கொண்டு போனாயே, அப்போதிருந்ததா உனக்கு அடக்கம்? ரூபா, தண்டாளி சதிகாரி, நான் இந்த நிலைமைக்கு வந்ததே உன்னால்தான். இத்தனைக்கும் காரணம் நீதான். என் வாழ்வுக்கு உழைவைத்த பாதகி, ஒழிந்து போ. அம்மா, நிறுத்தம்மா, நிறுத்து. தடுக்காதீர்கள் அப்பா. நான் சொல்றதை கேளுமா? விடுங்கள், இந்த பாதகியை கொல்லாமல் நான் விடமாட்டேன். ஐயோ, அவள் உன் சகோதரி அம்மா, உன் கூட பிறந்தவள். சகோதரி, நிஜமாகவா? ஆமா அம்மா, சின்ன வயசுல நீ விஷ ஜுரத்தினாலே சாவோட போராடிக்கிட்டு இருந்த. பணம் இல்லாம எந்த டாக்டரும் வைத்தியம் செய்ய முன்வரல. ஏழு, நான் என்ன செய்வேன்? கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தேன். என் மனச கல்லாக்கிக்கிட்டேன். உன் உயிரை காப்பாத்து உன் சொந்த தங்கையை பணத்துக்காக ஒரு சீமானுக்கு தத்தம் பண்ணேம்மா. அன்னைக்கு உனக்காக நம்மை விட்டு பிரிஞ்ச உன் சொந்த தங்கை இவதாம்மா. இவ இல்லைன்னா இன்னைக்கு நீ இல்லைம்மா. நம்ம குல வழக்கப்படி அவகையில் கூட பச்சை குத்தி இருக்கும். பாருமா, இத பார், பார். கண்ணையா, அருணா இருக்காளா? இல்லைங்க தம்பி. இல்ல, இப்படி எல்லாம் விதி நம் வாழ்வில் விளையாடி நம்மை துன்பத்தில் ஆழ்த்தி விட்டது. என்னை அவர் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த போது நான் துடித்த துடிப்பு சொல்லவே முடியாது. மனதிற்குள்ளேயே குமரி குமரி அழுதேன். நிம்மதி இல்லாமல் அலைந்தேன். எழுந்த காதலை திரும்பி அடைவதற்காக என் உயிரை பிழிந்தேன். உணர்ச்சிகளை கொட்டினேன். கண்ணீரை ஆறாக பெருகுவிட்டேன். நீ அவரிடம் காட்டிய அன்பினாலும் செய்த சேவையினாலும் அவர் புத்தி சுவாதீனத்துக்கு வந்தது. என்னை புரிந்து கொண்டு அருணா என்று கூப்பிட்டார். அந்த ஒரு வார்த்தையிலே நான் சொர்க்கத்தையே கண்டேன். இதுதான் அக்கா என் நிலை. அக்கா, நான் தவறு செய்திருந்தேன். இல்லை அருணா, இல்லை, நான் தான் தவறு செய்து விட்டேன். உன்னை தெரியாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நீதான் என்னை மன்னிக்க வேண்டும் அருணா. அக்கா. அம்மா, அம்மா உள்ளே பல நில்லுங்கள். அருணா, உன்னுடன் தனியாக பேச வேண்டும். பேச வேண்டியது, பிறகு பேசலாம்.
இப்போது வர முடியாது. வருகிறாயா இல்லையா? தம்பி போகாதீங்க, தம்பி 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 போகாதீங்க. என் கனவை நினைவாக்கிக் கொள்ள வேண்டாம். இந்த விபரீத எண்ணம் விளக்கின் ஒளி கண்டு விட்டில் பூச்சி ஆசைப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? விட்டில் மடியும், விளக்கும் அணையும். சுகுமார், நீ இவ்வளவு வெறியனாக மாறுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. ஏமாற்றத்தின் எஜையிலே மனிதன் வெறியனாக மாறுவது சர்வ சாதாரணம். வேண்டாம் சுகுமார், வேண்டாம். என்னை விட்டுவிடு. நீ சொத்து முழுவதையும் உனக்கே கொடுத்து விடுகிறேன். அருணா, வானத்து நட்சத்திரத்தை அடைய ஆசைப்படுபவன் வெறும் வைர கற்களை கண்டு திருப்தி அடைய மாட்டான். என்னுடைய புனிதமான பெண்மையை புழுதியிலே கலந்து விடாது. கலங்கம் இல்லாத என் இதயத்தை காலடியில் போட்டு மிதித்து விடாது. சுகுமார், சுகுமார், காம வெளியிலே கண்ணிழந்து விட்ட பேய் என் கற்பை சூறையாடமா துணிந்து விட்டாய். செண்டாளா, அவசரப்பட்டு விட்டாய் அருணா. உன் அனுமதி இல்லாமல் உன் விருப்பத்திற்கு மாறாக உன்னை நான் தீண்டவே மாட்டேன். அப்படியானால் பாழடைந்த இந்த வீட்டில் என்னை சிறைப்படுத்த வேண்டிய காரணம்? உன்னை என்றென்றும் என் உரிமையாக்கிக் கொள்ள ஆசைப்படும் என் நெஞ்சத்தின் வேகம். அருணா, சிறு வயது முதல் உன்னோடு பழகினேன். என் உயிருக்கும் மேலாக உன்னை விரும்பினேன். ஆனால் நீ என்னை வெறுத்தாய். எட்டாத பொருளின் வீழ்ச்சியை அதிகரிப்பதே மனித சுபாவம். அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கா? அருணா, இதுவரையில் நான் எவனுக்கும் தலை வணங்கியதில்லை. ஆனால் இன்று காதலுக்காக உன் காதலியிலே மண்டிடுகிறேன். என்னை மணந்து கொள் என்று மன்றாடி கேட்கிறேன். சொல்ல அருணா, பதில் சொல். இன்படியே கிடையாது, என்னை அங்கீகரித்தவர். ஏதேதோ பேசுகிறார். நீ நினைப்பது போல் நான் சீமானின் செல்வ மகன் அல்ல. நான் ஒரு சாதாரண நாடோடிப்பே. நாடோடியின் மகள் என்பதற்காக நான் உன்னை இழக்க மாட்டேன். சொத்துக்காக நான் உன்னை காதலிக்கவில்லை. நான் விரும்பியது உன்னைத்தான். நான் வாழ துடிப்பது உன்னோடுதான். ஆனால் அருணா, நான் அடைய முடியாத பொருளை வேறு யாருமே அடையக்கூடாது. அடையவும் விடமாட்டேன். இனி நம்முடைய உலகம் இந்த நான்கு சுவர்களுக்கு மத்தியில் தான். உன்னை நினைத்து நான் இயங்குவது போல உன் காதலனை நினைத்து நீ இயங்க வேண்டும். இங்கே உணவு கிடையாது. தாகம் என்று தவித்தால் தண்ணீர் கிடையாது. சுவாசிப்பதற்கு காத்து கூட இல்லாமல் செய்ய போகிறேன். பசியாரும் தாகத்தாரும் நாம் இருவரும் ஒன்றாக தவிக்கப் போகிறோம். மூச்சு திணறி அளவுகளாக நமது உயிர் நம்மை விட்டு பிரிய போகிறது. மார்பிலே காண முடியாத ஒற்றுமையை நாம் இருவரும் சாவிலே காணப் போகிறோம். அப்போதுதான் என்ன அருணா, 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 அங்கேயே நில்லுங்கள். இது எனக்கு சொந்தமான இடம். இங்கே யாரும் நுழையக்கூடாது. நுழையவும் விடமாட்டேன். Thank you.
முடிந்தால் ஓடிவிடுங்கள். விடு என்னை, தடுக்காதே. முடியாது, முதலில் என்னை கொண்டுவிட்டு பிறகு என்ன வேண்டுமானாலும் செய். முடி என்னை, நான் அருணா வா, சாவை அணைத்துக் கொள்ள நீயே வந்து விட்டாய். வரவேற்கிறேன், வா. அசோக் போய்விடுங்கள். அசோக் எதற்காக? நான் மட்டும் அந்த மரணத்தை கண்டு பயப்படும் கோழையா? ஏனடா இந்த பேச்சிரிப்பு? எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இதையெல்லாம் கண்டு பயப்படுபவன் நான் அல்ல. உன் நெஞ்சிலே துணிவிருந்தால் என்னை சுடு பார்க்கலாம். உன் துப்பாக்கியில் உள்ள குண்டுகள் அத்தனையும் தீரும் வரை சுடு. சுடு என்னை. முடியாது, அவரை விட்டு, அவனை விடமாட்டேன். உன் கல்லடனையும் உன் காதலன் பிணமாவதை பார். அம்மா, ரூபா, 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 அக்கா, அக்கா, நீ எவ்வளவு உயர்ந்து விட்டாய் அக்கா. நீ எனக்காக உன் காதலை தியாகம் செய்வாயா என்று கேட்க நினைத்தேன். ஆனால் உன் சகோதரிக்காக உன் உயிரையே தியாகம் செய்ய முன் வந்து விட்டாயே அக்கா. அக்கா, நாம் எத்தனை ஜென்மம் எடுத்து உனக்கு ஊழியம் செய்தாலும் நீ செய்த இந்த மகத்தான தியாகத்திற்கு என்னால் ஈடுகட்ட முடியவே முடியாது அக்கா, முடியவே முடியாது. ரத்த வரி பிடித்த மிருகமே, அழகான ஓவியத்தை அணலிலே போட்டு எரித்து விட்டாயே. படர்ந்து வரும் உன்னை கொடிய வேரோடு பறித்து பாழாக்கி விட்டாயே பாவி. பாரடா பார், உன் பேயாட்டத்திற்கு பலியான பைங்கிழியை பார். உன் அகோரப்பத்து கீரையான எங்கள் அன்பு தெய்வத்தை பார். எங்கள் இதய தாரகையை இருபோக்கு ஒளி சுடர ஏனடா அழைத்து விட்டாய்? இதனால் உன் நெஞ்சம் குளிர்ந்ததா, வெறி தீர்ந்ததா, பேயாட்டம் ஒய்ந்ததா, ஒய்ந்ததா? அசோக், வேண்டாம் அசோக், வேண்டாம். அவரை மன்னித்து விடுங்கள். யாரும் அழக்கூடாது. நான் சந்தோஷமாகத்தான் சாகிறேன், மன நிம்மதியேன். அக்கா, உன் அன்பு தங்கையை விட்டு நீ மறுபடியுமா பிரிய போகிறாய்? நிரந்தரமாக நீ என்னை விட்டு நீங்க போகிறாய் அக்கா? அருணா, உங்கள் உள்ளங்களை விட்டு நான் என்றும் நீங்க மாட்டேன். அப்பா, அம்மா, இதோ செல்வங்கள். மஞ்சள் குங்குமத்தோடு மகராசியா நீடோடி வாழ வேண்டும். அசோக், இதோ உங்கள் சொத்து. ரூபா, ரூபா, எல்லோருக்கும் வாழ்வழித்த வற்றாத செல்வமே, சிதைந்த நெஞ்சங்களை செழிக்க வைத்த ஜீவநதியே, எங்களையும் அறியாமல் உன் மனதை நாங்கள் புண்படுத்தி இருந்தால் எங்களை மன்னித்து விடுத்தாயே, எங்களை மன்னித்து விடு. நீ எங்கள் வாழ்விலே ஒளிபரப்பிய அமர தீபம். அழகும் அறிவும் அன்பும் பண்பும் உருவாயமைந்த தேவி, எழுதவும் எண்ணவும் இயலாத வண்ணமாய் யாகம் புரிந்த தேவி, உலகோர் மனந்தனில் உன் வாழ்வே பாடமாய் நிலை பெறச் செய்த தேவி, உங்களின் உள்ளத்தில் நல்ல அமர தீபமாய் விளங்கேவி, அமர தீபமாய் விளங்கும் தேவி, அமர விளங்கும் தேவி.